வணக்கம், வெல்கம் டு சுமேரு கிச்சன். நம்மளோட நவராத்திரி ஸ்பெஷல் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் ரெண்டு வெரைட்டியாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ரெண்டு டைப்பாக நான் செஞ்சு காட்டுறேன். தேங்காய் வந்து துருவுனது ஒரு கப்பு, வெந்தயம் அரை ஸ்பூனு, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, வரமிளகா 4, மிளகு அரை ஸ்பூனு, தனியா 1.5 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு, எண்ணெய் தேவையான அளவு. இது இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் 6-7 விசில் வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். இப்போ சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலாவை ஃபுல்லாக நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். அதில் கடலைப்பருப்பை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். வெறும் கடாயில் தான் வறுக்கணும். உங்களுக்கு இது பாதி வறுபட்ட உடனே தான் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து மசாலாவெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம இது நல்லா வறுபடட்டும். கடலைப்பருப்பு இப்போ பாதி நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை நல்லா வருது. இது லேசாக வறுபட்ட உடனே நம்ம தனியா சேர்த்துக்கலாம் கூட. இது ஒரு 2 நிமிஷம் லேசாக வறுபட்ட உடனே நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபடட்டும். 2 நிமிஷம் அது நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு சேர்த்துக்கலாம். மிளகும் வெந்தயமும், இப்போ வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். மிளகும் வெந்தயமும் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும், ஏன்னா அது சீக்கிரம் பொரிஞ்சிடும். அதனால் கடைசியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் இது பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. மசாலா இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசனை பார்த்தீங்கன்னா கமகமன் நல்லா வருது. இது ஆறின உடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாம். மசாலா இப்போ ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சுண்டலுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுண்டல் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம கருவேப்பிலை லேசாக பொரிஞ்சதும் நம்ம 2 கப்பில் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் 1 கப்பில் இப்போ கொண்டக்கடலை நான் சேர்த்துருக்கேன். 1 கப்பு அடுத்த வெரைட்டி பண்ணுறதை காட்டுறேன். உப்பு சுண்டலுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு 2 நிமிஷம் நல்லா சுண்டலோடு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொடி மசாலா பொடியை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ சுண்டலுக்கு தேவையான அளவு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தூளை கூட சேர்த்துக்கலாம். மசாலா வந்து இப்போ சுண்டலோட நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்லலை, இப்போ சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் லைட்டாக பரட்டி விட்டுட்டு நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டாச்சுன்னா சுண்டல் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஆன் பண்ணி அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இப்போ இந்த சுண்டல் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பேன் சூடாயிருச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ பொரிஞ்சிருச்சு. இதில் 2 காஞ்ச மிளகாய் சில்லி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வெடிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்ச சுண்டலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சுண்டல் இப்போ ரெண்டு நிமிஷம் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஒரு பரட்டு பரட்டிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சுண்டல் ரெடி ஆயிருச்சு. இப்போ சுண்டல் ரெடி ஆயிருச்சு. முதல்ல நம்ம பண்ணது மசாலா சுண்டல். இது வந்து சிம்பிளான சுண்டல், சாதா சுண்டல் தான். இது ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக நம்ம ரெண்டு வகை சுண்டல் ரெடி ஆயிருச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.